வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை ரவை கேசரி தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா, சாப்பிடவும் செம சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்பூனில் அள்ளினீங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வருங்க. இந்த கேசரி அப்படியே வாயில் போட்டோடனே செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு வாணலில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காயிட்டோம். காய்ஞ்ச பிறகு நம்ம முந்திரி, திராட்சை அதனாலையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோதுமை ரவை ஒரு கப்பு. நான் வந்து பெரிய ரவையாக இருக்கிறதால அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன ரவையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அப்படியே நல்லா ஃப்ளேவர் வரணும், அந்த கோதுமை வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இதை வறுத்திங்கன்னா அப்போ தான் இந்த டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு பக்கத்துலேயே வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நம்ம எப்பயும் ரவா கேசரி செய்கிற மாதிரி தான், ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவு தண்ணி. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்குங்க. ஒரே வழியாக தண்ணி சேர்க்காதீங்க, கையில் வந்து ஆவி அடிக்கும், அப்புறமா வந்து கெட்டி கெட்டியாகவும் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலறி விட்டு ஒரு கட்டியான பிறகு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. பிளேட்டை எதுக்கு போட்டு மூடுறோன்னா வேகிறதுக்கும் சரி தான், நம்ம தெரிக்காமல் இருக்கும் அதனாலையும். இப்போ இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், சாஃப்ட் ஆகிடும். அந்த டைமில் சுகரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1 1/2 கப்பு, ஒரு கப்பு ரவைக்கு 1 1/2 கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் கிளறுவீங்களோ அந்த அளவுக்கு கேசரி செம சூப்பராக வரும். இப்போ நீத்தாப்பில் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது திரும்பி சர்க்கரை வந்து அந்த கோதுமையில் நல்லா சேர்ந்து கெட்டியாயிடும். இப்போது கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்தான் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுங்க, கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு, அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. பாருங்கள் முன்னாடிக்கு இப்போ வந்து எப்படி வந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போது இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் திரும்பவும் நெய் வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நல்லா டேஸ்டியாக வரும். நெய் விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்தா தான் அந்த இனிப்பு சுவை வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அட்டகாசமான ஒரு கேசரிங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு செஞ்சால் தான் இந்த கேசரி டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே அள்ளி பிளேட்டில் போட்டோன்னா அப்படியே டப்புன்னு ஊறணும். பாருங்கள் அந்த கேசரி வந்து அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம டக்குன்னு சர்க்கரை கொட்டிட்ட உடனே அது கொஞ்சம் கெட்டியாகணுன்னு இறக்கிடக்கூடாது, நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோதுமை ரவை கேசரி ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.